அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிள்ளைகள், நான் எனது யூடியூப் சேனலில், அதாவது ஃபிசிக்ஸ் வித் ராம்சீன் சொல்கிற என் யூடியூப் சேனலில், ஒவ்வொரு கடின வினாக்களாக போட்டுடுவார். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போதைக்கு வரைக்கும் போட்டிருக்கிற கேள்விகள் வந்து முதல் கேள்விகளாகத்தான் இருக்குது. ரைட், இன்றைக்கு நான் வந்து ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி ஒன்றை விளங்கப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். அப்போ ஏன் பாஸ் பேப்பர் கேள்வியை விளங்கப்படுத்த போறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு சந்தேகங்கள் வந்தால், என்னன்னு சொன்னால், அந்த கேள்வி வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஐடியாவில் செஞ்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்லி இந்த கேள்வியை வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ரைட், இந்த கேள்வி எத்தனையாவது கேள்வி என்று சொன்னால், நான் இன்ஷால்லாஹ் இந்த யூடியூப் வீடியோவில் முன்னுக்கு அந்த கேள்வியை பதிவேற்றுறேன். கேள்வி வந்து 2019 வந்த 31st MCQ. சரி, ரைட், 2019 வந்த 31st MCQ. நீங்கள் பாஸ் பேப்பர் டியூட் எடுத்து பார்த்தாலும் சரி, அல்லது அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதில் முன்னுக்கு வந்து புஷ் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த வீடியோவில் நான் முன்னுக்கு வந்து கேள்வி அட்டாச் பண்ணியிருப்பேன். ரைட், இப்போ கேள்வியை பாருங்கள். நிலத்திலிருந்து 1 மீட்டர் உயரத்தில் பந்தொன்று சுயாதீனமாக விழவிடப்படுகிறது. ஒவ்வொரு பின்னதைப்பின் போதும் அதன் கதி 25% குறையும் எனின், 3 பின்னதைப்புகளுக்கு பின்னர் பந்து எழும் உயரம். ரைட், அப்ப என்ன சொல்றான், நிலத்தில இருந்து, இது வந்து நிலம் சொல்லி எடுத்தீங்கன்னு சொன்னா, நிலத்தில இருந்து 1 மீட்டர் உயரத்துல, நிலத்தில இருந்து 1 மீட்டர் உயரத்துல இருந்து ஒரு பந்து சுயாதீனமாக விழவிடப்படுது. சுயாதீனமாக என்னத்தை விளங்குறோம், சுயாதீனமாக என்று சொன்னால் அவர் ஆரம்ப கதி 0 இருந்து விழவிடப்படுறார். ரைட், அப்ப அவர் விழவிடப்படும் போது தரையை அடிப்பதற்கு சற்று முன் அவர் என்ன கதியில அடிப்பார்னு சொல்லி காணலாம். எப்படி காணலாம், ஒன்று நீங்க நேர்கோட்டு இயக்க சமன்பாடுகளை பாய்ச்சி காணலாம், அல்லது சக்தி காப்பு விதியை பாய்ச்சி காணலாம். சரி, அவர் தரையை அடிப்பதற்கு சற்று முன்னர் உள்ள அந்த அந்த இயக்கப்பாட்டு சக்தியானது தரையிலிருந்து 1 மீட்டர் உயரத்தில் உள்ள போதோ கொண்டிருக்கிற அழுத்த சக்திக்கு சமனாயிருக்கும். அதாவது MGH = ½ MV². அதுல இருந்து அந்த யுவனாஞ்சலாம் வர்க்கம் மூலம் 2GH என்று சொல்ற சமன்பாடு அடிப்படையில் காணலாம். அப்ப என்ன வந்திருக்கோம், வர்க்கம் மூலம் 2G பதிலாக 10H பதிலாக உண்டு. அப்ப வர்க்கம் மூலம் 20 m/s -1 வந்துருக்கும். ரைட், இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, இவர் வந்து தரையை அடிச்சதுக்கு பிறகு அந்த அந்த வேகத்துல குறைவு வருது என்று சொல்றான். அப்ப உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இப்ப வளமையாக வேகத்துல குறைவு வருதுன்னு சொன்னா சக்தி இழக்கப்படுது. அப்ப இந்த பந்து வந்து அந்த பொருள் வந்து போடப்பட்டு இந்த மாதிரி வர்க்கம் மூலம் 20 m/s வந்து அடிச்சா, நம்மளுக்கு தெரியும் இந்த மோதுகை மீள்தன்மை மோதுகையாக இருந்தால், மீள்தன்மை மோதுகையாக இருந்தால், அதாவது E = 1 ஆக இருந்தால், நம்மளுக்கு தெரியும் வர்க்கம் மூலம் 20 m/s வந்து அடிச்சால் மீண்டும் வெளியாகிறதுன்னு அறியும். வர்க்கம் மூலம் 20 m/s, அதாவது இவர் வர்க்கம் மூலம் 20 m/s கீழே விழும்போது என்ன செய்யறாரு, அவர் மீள்தன்மை மோது ஈசமன் உண்டாக இருந்தா அதே கதியோட மேல் நோக்கி எழுவாரு. அப்ப ஓய்வுல இருந்து 1 மீட்டர்ல இருந்து விளக்குல அவர் வர்க்கம் மூலம் 20 m/s பெற்றா, அவர் திருப்பி மேலுக்கு எழும்போது வர்க்கம் மூலம் 20 பெற்றார் என்று சொன்னால், அவர் மேல ஒழும்புற உயரம் அதே 1 மீட்டர் அறிக்கும். அப்ப நாம விளங்கலாம், E = 1, அதாவது பூரண மீள்தன்மை, பூரண மீள்தன்மை. இப்படியான ஒரு இடம் இயற்கையிலன்னு இல்லை, இப்படியான இடம் வந்து இயற்கையில இல்லை. இப்படியான இடத்துல நீங்க ஒரு பொருளை ஒரு குறித்த உயர்ந்து வந்து விட்டீங்கடா, வரும் வந்து ஒரு யூகதியோட அடிக்கும், அடிச்சா திருப்பி யூகதியோட மேலும், திருப்பி அந்த மட்டத்துக்கு போகக்குள்ள ஓய்வடையும், திருப்பி வரும், திருப்பி இந்த மாதிரி யூகதியோட வந்து அடிக்கும், அடிச்சா யூகதியோட மேலும், இந்த மாதிரி இவர் அமைப்பு அப்படின்னா, மேல போகும் கீழே வரும், திருப்பி அடிக்கும், திருப்பி மேல போகும், அதே உயரத்து போய் கீழே வரும், திருப்பி அடிக்கும், அதே உயரத்து போகும், கீழே வரும், இப்படி இந்த மாதிரி அமைப்பு. ஆனா நீங்க இயற்கையான இந்த நம்மட சூழல்ல பாத்தீங்கன்னா, இப்படியான நிகழ்வு நடக்குதா, ஒரு குறித்த உயரத்துல இருந்து ஒரு பந்தை விட்டீங்கன்னா திருப்பி அதே உயரத்து வருதான்டா, இல்ல அது வந்து ஏன் அப்படி வரலன்னு சொன்னா, வழித்தடைன்னு சொல்றதை விட வழித்தடை, இங்க வந்து வழித்தடையை பத்தி எதுவும் மிகைக்கல. அப்ப இங்க சக்தியில போவாரதுக்கு காரணம் வழித்தடையான்னு கேட்டா நிச்சயமாக வழித்தடை இல்லை. ஆகவே எது காரணம்னு சொல்லி கேட்டா, இந்த இடத்துல வந்து வேகத்துல குறைவாரதுக்கு அல்லது சக்தியில குறைவாரதுக்கு காரணம், அவர்ற மீள்தன்மை குணகம் வந்து 1 இல்லை, பூர்ண மீள்தன்மை அற்ற மோதுகை, மீளியல் அற்ற மோதுகை தான் காரணம். அப்ப E வந்து 0 க்கும் 1 க்கும் இடையில இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில், இப்ப மீள்தன்மை குணகம் 0 க்கும் 1 க்கும் இடையில இருக்கிற நிகழ்வு, இதுதான் வளமையாக இயற்கையில காணக்கூடிய நிகழ்வு. நீங்க ஒரு பந்தை போட்டீங்கன்னு சொன்னா அது வந்து அடிக்கும், அடிச்சுட்டு மேலுள்ள கதி வந்து குறைவான கதியோட எழும்பும்,
அது குறைவான உயரத்துக்கு போய் ஓய்வடையும். ஓய்வடைஞ்சது திருப்பி மேலுக்கு வந்து திருப்பி ஒரு குறிய கையில் அடிக்கும். அடிச்சது திருப்பி மேலே இருக்கிறது குறைவு அடிக்கும். ஆகவே குறைவான உயரத்துக்கு எழும்பும். இதை நாம இந்த மாதிரியான படத்துல பார்த்தோம்னா இப்படி மேல போய் கீழே வந்து அடிச்சு திருப்பி அதை பார்க்க குறைவான இருந்து போய் கீழே வந்து அடிச்சு திருப்பி அதை பார்க்க குறைவான இருந்து போய் இந்த மாதிரி இந்த நிகழ்வு தான் நாம இயற்கையில காணக்கூடியது. ஒரு பந்தை நான் போட்டேன்னா இந்த இடத்துல உயரத்துல இருந்து போட்டேன்னா அது அப்படியே போய் கீழே வந்து இவ்வளவு இது வரும், திருப்பி இவ்வளவு இது வரும், திருப்பி இப்படி போய் என்ன அப்படியே மொத்தமாக பணிஞ்சு கீழே. இந்த நிகழ்வுல பாத்தீங்கன்னு சொன்னா இது மீள்தன்மை குணகம் உண்டாக இருக்கலாம் அல்லது மீள்தன்மை குணகம் ஈண்டே இருக்கலாம். எப்படியான நிகழ்வாக இருந்தாலும் இவர் வந்து தரையில அடிக்கும் போது, இவர் குறித்த கதியில தரையில அடிக்கும் போது, இப்ப குறித்த கதியில தரையில ஒரு யூ கதியோட வந்து அடிக்கும் போது தரையை விட்டு மேலுள்ள கதி இயு ஆக இருக்கும். எப்படி தரையில வந்து யூ கதியோட மோதும் போது தரையை விட்டு அந்த மோதுகையின் பின்னர் அவர் எழுற கதி இயுவாக இருக்கும். அந்த ஈண்டு சொல்றது மீள்தன்மை குணகம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா மீள்தன்மை குணத்துக்கு உண்ட போட்டீங்கன்னு சொன்னா, மீள்தன்மை குணத்துக்கு உண்ட போட்டீங்கன்னு சொன்னா அப்ப ஈக்கு உண்ட போட்டா யூ கதியோட வந்து மோதினா மீள்தன்மையான பூர்ண மீளியல் மோதியா இருந்தா யூவோட வெளியாகும் என்ற ஈக்கு உண்டு. அதே இடத்துல இவர்ல பாத்தீங்கன்னு சொன்னா இவர் யூ கதியோட வந்து மோதுறாரு. இப்ப இதுல இந்த நிகழ்வுல இவர் யூ கதியோட மோதினார்னா இவர் இயு கதியோட செய்யறாரு மேலெழுவாரு. இப்ப இயுவோட மேலெழுகிறவர் வழித்தடையில் அவர் போய் திருப்பி மாட்டு வந்து தரை அடிக்க சற்று முன் இயு கதியோட ஒருவர். இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு துணிக்கியை நான் போடுறேன் ஓய்வுல இருந்து அவர் அப்படியே தரையை வந்து அடிக்கிறதுக்கு முதல் சற்று முதல் யூ கதியோட வந்து அடிக்கார். அடிச்ச அவர் மேலெழுகிற கதி என்ன அடிக்கின்னு கேட்டால் அவர் இயு கதியோட மேலெழுவார். இது தியரி. இயு கதியோட மேலெழுகிறார்னா இ வந்து உங்களுக்கு தெரியும் பூஜ்யத்துக்கு ஒன்று கிடையில ஒரு சைவதசம் ரெண்டோ அல்லது சைவதசம் ஆறோ சைவதசம் நாலோ அல்லது சைவதசம் ஏழோ இப்படி ஏதோ ஒரு பெருமதி. அப்ப யூவிலும் குறைவான கதியோட மேலெழுவார். அப்ப அவர் எழுதுறவர் அதை குறைவான இது போவார். திருப்பி அங்கிருந்து வந்து மோதுவதற்கு சற்று முன் இயு கதியோட வந்து மோதுவார். ஓ மல்லியா இயோட வெளியாயினவர் திருப்பி வந்து மோத சற்று முன் இயு கதியோட வருவார். மோதினா நம்மளோட தியரி என்ன சொல்றது, அந்த மோத முன்னர் உள்ள கதியை ஈயால பெருக்கு, பெருக்கினா என்று சொன்னால் மோதலின் பின்னரான கதி வரும். ஆல்ரெடி இயு கதியோட வாராரு, அந்த கதியை ஈயால பெருக்கினா இ வர்க்கம் யு. இப்ப இ வர்க்கம் யூவோட இந்த மாதிரி குறைவான உயரத்துக்கு போய் ஓய்வடைஞ்சு திருப்பி வந்து இ வர்க்கம் யூவோட வந்து மோதுவாரு. இப்ப இவர் வெளியாக ஒரு கதி இ கணம் யு இப்படி வரப்போ. அப்ப முதலாவது மோதுகையில இன்ற ஓராம் அடுக்கு யூ கதியோட வெளியாகுவாரு. திருப்பி ரெண்டாவது மோதுகையில இன்ற ரெண்டாம் அடுக்கு யூவோட வெளியாகுவாரு. மூன்றாவது மோதையில இன் கணம் யூவோட வெளியாகுவாரு. இப்ப உங்களுக்கு விளங்கும் மீள்தன்மை மோதுகையாக இருந்த ஈக்கு உண்ட போடுவீங்க, மீள்தன்மை மோதுகையா இருந்தா ஈக்கு உண்ட போடுவீங்க. ஈக்கு உண்ட போட்டு பாருங்க, ஈக்கு உண்ட போட்டா ஈண்ட ஓராம் அடுக்கு யூண்டு வருது முதலாவது மோதையில, ஈண்ட ரெண்டாம் அடுக்கு யூண்டு வருது ரெண்டாவது மோதையில, ஈண்ட மூன்றாம் அடுக்கு யூ, ஈண்ட நாலு, ஈண்ட அஞ்சு, அப்ப பத்தாவது மோதையில எவ்வளவு வரும், ஈண்ட பத்தாம் அடுக்கு யூ. இப்ப ஈக்கு நீங்க உண்ட போட்டீங்கன்னு சொன்னா எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஒன்றின் ஓராம் அடுக்கு எவ்வளவு ஒன்று, அப்ப யூ தான் ரெண்டின் சாரி ஒன்றின் ரெண்டாம் அடுக்கு அப்பையும் ஒன்று, அப்ப யூ தான். மீள்தன்மை மோதுகையாக இருந்தா எத்தனையாவது மோதை பிறவும் அவரு யூகதி யூகதியோட மேல் எழுந்துட்டு இருப்பாரு. ஆனா மீள்தன்மை குணம் ஒன்று இல்லாம வேற ஏதாவது பெருமதி இருந்தா அவர் இயு இ வர்க்கம் யூ இ கணம் யூன்னு சொல்றேன் தொழுங்குல வந்துட்டு இருப்பாரு. ரைட், ரெண்டு சந்தர்ப்பத்திலே தியரி ஒன்றுதான், ஈக்கு பதிலா ஒன்ற போட்டீங்கன்னா யூ யூ யூண்டே வந்துட்டு இருக்கும், ஈக்கு பதிலா வேற வழியை போட்டீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்ப இந்த கேள்வியில சொல்றான் பாருங்க, இவரு மோதுகையில ஒவ்வொரு மோதுகையிலையும் பின்னதைக்க கூட இருபத்தி ஐந்து வீதத்தால கதி வந்து குறையுதான். இருபத்தி ஐந்து வீதத்தால கதி குறையுதுன்னா என்னத்தை விளங்குறீங்க, அதாவது நான் நூறு யூ கதியோட வாரன் இருபத்தி ஐந்து வீதம் குறையுதுன்னு சொன்னா இருபத்தஞ்சு யூ குறையுது. அப்ப இருபத்தி அஞ்சு யூ குறையுதுன்னு சொல்லிச்சுன்னா இப்ப எழுகிற கதி என்ன வரைக்கும் எழுபத்தஞ்சு யூ வரைக்கும். ஆகவே இருபத்தி ஐந்து வீதம் குறைவு, இருபத்தி ஐந்து வீதம் குறைவுன்னு சொல்லி ஒரு தரவு தானா. அப்ப ஒவ்வொரு மோதுகையிலையும் இருபத்தஞ்சு வீதம் கதி குறைவான். அப்ப உங்களோட தரவின் படி பார்த்தா இவர் யூ கதியோட வந்து மோதுறார். யூ கதியோட வந்து மோதினா இந்த யூ கதியில இருபத்தஞ்சு வீதம் எவ்வளவு யூ பை ஃபோர், அதை இழக்க எவ்வளவு தூரம் மேலெழுவாரு, எழுபத்தைந்து வீதமான கதியில மேலெழுவாரு. இருபத்தைந்து வீதமான கதி வந்து இழக்கப்பட எழுபத்தைந்து வீதமான கதியில மேலெழுவாரு. அப்படின்னா மூண்டிங்கில் நாலு யூ டெலிவர போகுது. ஓமா இல்லையா, அது சைவத்தசம் ஏழு அஞ்சு யூ அல்லது மூண்டிங்க நாலு யூ. நம்மளோட தியரி செல்லது அவர் யூவோட மோதினா இயோட வெளியாகுவார்னு செல்லு. ஆனா இந்த அதிக்கிற தரவின்படி இருபத்தி ஐந்து விதமான கதி இழக்கப்பட எழுபத்தைந்து விதமான கதியை கொண்டு தான் மேலெழுது அப்படின்னு சொன்னா மூண்டிங்க நாலு யூ வருது. இதையும் இதையும் பற்றி என்ன முடிவு வரலாம், இ வந்து இந்த அதிக்கிற மோதை இ வந்து மூண்டிங்க நாலு, இந்த முடிவு வரலாமா இல்லையா.
இப்ப வந்தா கேள்வி என்ன உங்களுக்கு மூன்றாவது மோதுகையின் பின்னர் எவ்வளவு உயரத்து போகும் இதான கேள்வி ரைட் மூன்றாவது மோதுகையின் பின்னர் எவ்வளவு உயரத்துக்கு போகும்ன்ற உங்களுக்கு கேள்வி நான் சொல்றேன் மூன்றாவது மோதுகைக்கு பிறகு பாத்தீங்கன்னா முதலாவது நாம பார்க்க வேண்டியது மூன்றாவது மோதுகை பிறகு என்ன கதியோட ஒரு மேல் எழுவாரு அப்ப உங்களுக்கு விளங்குது இவர் ஒரு மோதுகை பிறகு வந்து இந்த ஓராம் அடுக்கு யூ ரெண்டாவது மோதை பிறகு இந்த ரெண்டாம் அடுக்கு யூ மூன்றாவது மோதை பிறகு இந்த மூன்றாம் அடுக்கு யூ இந்த மாதிரி போகக்குள்ள மூன்றாம் மோதை பிறகு இந்த மூன்றாம் அடுக்கு யூ வி வந்து இந்த மூன்றாம் அடுக்கு யூ அப்ப எவ்வளவு வரப்போகுது இந்த மூன்றாம் அடுக்கு இ வந்து எவ்வளவு நன்றிக்கான் மூன்றிங்கில் நாலு அதுல மூன்றாம் அடுக்கு யூ வந்து எவ்வளவு யூ வந்து நம்ம ஏற்கனவே கண்டுட்டோம் அவரு ஆரம்பத்துல மோத வெளிக்கிட்ட வேகம் வர்க்கமூலம் இருபது வர்க்கமூலம் இருபது மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் இதுதான் வந்து அவர்ற மூன்றாவது மோதை பிறகு அவருக்கு கொண்டிருக்கிற வேகம் இப்ப நான் சொல்லலாம் இந்த வேகத்தோட இவர் எவ்வளவு உயரம் போவார் நல்லி நான் என்ன செய்யலாம் ஒன்று நேர்கோட்டு இயக்க சமன்பாடு வி வர்க்கம் சமன் யூ வர்க்கம் சக ரெண்டு ஏஎஸ் பாவைக்கு காணலாம் எனக்கு இறுதி வேகம் ஓய்வடையக்குள்ள அதிக உயர் உயரம் வரப்போ அப்ப இறுதி வேகம் பூஜ்ஜியம் ஆரம்ப வேகம் இவர் தான் தரையில இருந்து மூணாம் மோதை பிறகு மேல் எழுதாரு இந்த கதியில வர்க்கம் அப்ப மூண்டிங்கின் நாளின் மூணாம் அடுக்குன்னா வர்க்கம் எடுத்தா மூண்டிங்கின் நாளின் ஆறாம் அடுக்கு தர வர்க்க மூலம் இருபது அதை வர்க்கி சுட்டீங்கன்னா இருபது மைனஸ் ஏன் மைனஸ் நான் மேல் நோக்கி இயக்கத்துக்கு பாவிக்கேன் எனக்கு கீழ் நோக்கி புயிர் பார்முடல் இருக்கு மைனஸ் டூ இன்டூ புயிர் பார்முடல் ஜிக்கு பயில பத்து இன்டூ உயரம் எஸ் இதுல இருந்து உங்களுக்கு விளங்கும் இவர் அங்கால் எடுத்துட்டா இருபது எஸ் சமன் மூண்டிங்கில் நாளின் ஆறாம் அடுக்கு தர இருபது அப்ப இருபது இருபது கேன்சல் ஆயினா எஸ் சமன் வரப்போது மூண்டிங்கில் நாளின் ஆறாம் அடுக்கு மீட்டர் இதே இடத்துல இந்த கேள்வியை நீங்க வளமையாக செய்யறாப்ல அந்த தரவின்படி இருபத்தைந்து வீதம் விளக்கப்பட எழுபத்தைந்து வீதம் கதி இருக்கும் அதை திருப்பி மோதி திருப்பி வந்த அந்த குறைவான அதில வந்து வரக்குள்ள இருபத்தைந்து வீதம் இழக்கப்பட எழுபத்தைந்து வீதம் கதி வரும் திருப்பி அப்படியே வரக்குள்ள இருபத்தைந்து இழக்கப்பட இப்படி யோசிச்சா கொஞ்சம் கஷ்டமா போகும் பத்தாவது மோதையை கேட்டா செஞ்சு செஞ்சேலாம் போகும் ஆனா இந்த அடிக்கிற தியரி இதுல என்னத்தை செல்ல வரான் இருபத்தைந்து வீதம் இழக்கப்பட அப்படின்னு சொன்னா எழுபத்தைந்து வீதமான கதியோட வலிக்கிறது ஆனா முதலாவது மோதை இலையோட வலிக்கிறது ஆனா இங்க வந்து மூணிங்கில் நாள் என்று அப்ப ஈ வந்து மூன்றிங்கில் நாள் என்று தராம தாராம் சரி ஈய வந்து இப்படியான கணிப்புகள் இல்ல பிசிக்ஸ் சிலபஸ்ல ஆனா தெரிஞ்சு வச்சுக்கிற பெரிய ஒரு விஷயம் ஒன்று இல்லையே சரி அப்ப இன்னும் ஈஸியாக கூட இருக்குது ரைட் ஆகவே பிள்ளைகள் இதோட விளங்கியிருப்பீங்க நினைக்கிறேன் கட்டாயம் வந்து இதே மாதிரி தொடர்ச்சியாக நிறைய கேள்விகள் வந்து உங்களுக்கு அப்டேட் தேவை என்று சொன்னால் மறக்காம என்னுடைய யூடியூப் சேனலான பிசிக்ஸ் வித் ரம்சின் சொல்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி ஏனைய மாணவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஜிசாக்குமுல்லாஹ் ஹைர்